எக்ஸாம்பிளுக்கு சார் ஒன்று சொல்கிறேன். ப்ளஸ் டூ முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு வந்து போகிறாங்க பசங்க. போன உடனே அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு என்னதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. போன உடனே என்னது, நான் மேத்தமெட்டிக்ஸ். இந்த நான் மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஆன கிட்டத்தட்ட ஒரு 200 பசங்களுக்கு இந்த டெஸ்ட்டை வச்சாங்க. என்ன டெஸ்ட்டு? நான் மேத்தமெட்டிக்ஸ். நான் மேத்தமெட்டிக்ஸ்னால் உனக்கே தெரியும் என்னன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச கணக்கிலிருந்து என்கிட்ட என்ன செய்ய போகிறாங்க, கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ நான் மேத்தமெட்டிக்ஸ்னு என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு டெஸ்ட்டு வைக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய பசங்க, உள்ள அட்மிஷன் ஆகக்கூடிய பசங்க ஃபுல்லாமே எந்த கேட்டகரி பசங்கன்னு கேட்டேன்னா, ப்ளஸ் டூவில் மேக்ஸில் 200 out of 200 198 எடுக்கக்கூடிய டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் எங்கே போகிறான்னு கேட்டால், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறான். அந்த பையனுக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு டெஸ்ட்டு வைக்காங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டால், அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரே வந்து என்ன செய்யறா, ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 60% மேலே மார்க் எடுத்த பசங்களே கிடையாது. எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே? ஆனால் அவர் ப்ளஸ் டூ மேக்ஸில் எத்தனை மார்க்கு? 200 out of 200. உடனே அவர் ஒரு ரீசன் சொல்கிறார். என்ன ரீசன் சொல்கிறான்னு கேட்டேன்னா, என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுடைய ப்ரிப்ரேஷன், அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அவனுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துடணும், கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துடணும், எந்த லாஸ்ட் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டேன்னா, அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டால், ஜூன் மந்த்லி டெஸ்ட், ஜூலை மந்த்லி டெஸ்ட், ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட், செப்டம்பரில் குவார்ட்டர்லி, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட், தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட், ரிப்பீட்டட் 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 எக்ஸாம் எழுதி அந்த ப்ராப்ளத்தினுடைய கான்செப்டை 100% புரிஞ்சிக்காமல் அவன் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதுகிற மெத்தடில் தான் என்ன செஞ்சு வாரான்னு கேட்டால், 200 out of 200 எடுக்கிறான். அவனுக்கு அந்த கான்செப்டினுடைய வேல்யூ தெரிய மாட்டேங்கி, அந்த கான்செப்டை எந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் மெத்தடு என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. நான் மேக்ஸில் ஒன்று படிக்கேன்னா, அதை ரியல் லைஃப்பில் எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அப்ளை பண்ண தெரியணும். அதை இப்போ அப்ளை பண்ணாட்டினாலும் சரி, வெக்டர்அல்ஜிப்ரா, இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் இந்த டாப்பிக்லாம் பார்த்தேன்னா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ்டில் படிப்பீங்க, அது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் தான் வரும். அதை அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு படிக்கிறதா இருந்துச்சுன்னா, வெக்டர்அல்ஜிப்ராவை அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால், கணக்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீ கிளியராக எழுதணும். அப்போ நான் லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். நான் என்ன செஞ்சிருக்கூடாது? ஸ்டடி பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு எது டிஃப்ரெண்ட் தெரியலன்னு கேட்டால், லேர்னிங்க்கும் ஸ்டடீஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியல. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்காதனால தான் அந்த நான் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ மார்க் எடுக்கலை. சிஸ்டர், ஐஐடியில் எத்தனை பேர் போய் சேர்ந்துருப்பாங்கன்னு கேட்டேன்னா, கிடையாது. ஐஐடின்னு என்னதுப்பா? கம்ப்யூட்டர் சென்டரா? சார் சாரி, உங்கள்கிட்ட அந்த க்வெஸ்சனை ரைஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஐஐடி என்ன அப்படிங்கிறது, நீட் எக்ஸாம்லாம் என்ன? டாக்டர் தான். டாக்டர் போகிறதுக்கு வந்து ஆல்டிஎல் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டால் என்னது, நீட்டு. இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆல்டிஎல் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் பேர் என்னதுன்னு கேட்டால் AIEEE. ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஓகேவா? AIEEE. அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோம்னா ஐஐடியில் காலேஜுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் கிடைக்கும். சுந்தர் பிச்சை படித்தது எங்கே படித்தார்? அவர் படித்தது தான் ஐஐடி, ஓகேவா? RDனா என்னென்னு தெரியுமா? RD, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் யார் படிக்காங்கன்னு கேட்டால், இந்த சிபிஎஸ்சி மூலமாக இல்லைன்னா AIEEE பாஸ் பண்ணி அண்ணாநிலை ஐஐடியில் படித்தவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஆர்டியில் 100% சக்ஸஸ் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆளுக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னதுன்னு கேட்டோன்னா, நம்ம வந்து ப்ரைமரியில் இருந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் வரோம், என்ன செய்கிறது கிடையாது, லேர்ன் பண்ணிட்டு வர்றது கிடையாது. இந்த மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை என் பிள்ளைங்க சால்வ் பண்ணணும்னா, எனக்கு என்ன தேவைன்னு கேட்டால், அதுக்குரிய மெத்தடை தான் நான் சொல்லிக் கொடுக்கணுமே ஒழிய, அந்த கணக்கை யார் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஒரு 7-8 முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ப்ளஸ் டூ எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு செமினார் ப்ரெசன்டேஷன் வச்சாங்க. அந்த செமினார் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு கேட்டேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 டீச்சர்ஸ்க்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, கைட் பண்ணாங்க. அவர் கைட் பண்ணுற நேரம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருக்கு போர்டில் எழுதி போட்டது,
கிட்டத்தட்ட ஒரு 60 டீச்சர்ஸ் உட்காந்துருப்போம். அவர் போன உடனே போர்டில் எழுதி போட்டது என்னதுன்னு கேட்டேன்னா, மேக்ஸ் அண்டு மேக்ஸ் மெத்தட்ஸ். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கீங்க? நான் உனக்கு எதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உனக்கு நான் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கறது யார் வேலை கிடையாது, என் வேலையே கிடையாது. மேக்ஸை நான் சொல்லிக் கொடுத்தா நீ என்ன செய்வேன்னா, கணக்கு நல்லா செய்வேன். நான் உனக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? மேக்ஸ் மெத்தட்ஸை சொல்லிக் கொடுக்கணும். எந்த கணக்கு கொடுத்தாலும் யார் செய்வா? அப்போ நம்ம எதை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கணும்? மேக்ஸ் மெத்தட்ஸை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கணும், படிச்சுட்டு வந்திருக்கணும். அப்புறம் என்ன, நம்ம போகக்கூடிய வே ஆஃப் மெத்தட் வந்து ஒரு ராங் வேல போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் என்னன்னு கேட்டேன்னா, ஐஐடிக்கு செலக்ட் ஆகிறதோ இல்லை நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, மெட்ரிக்கில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னா அந்த மெத்தடாலஜியில் பெரிய தப்பு இருக்குது.